வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். ரீசெண்டாக தான் நிறைய இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி டீட்டெயிலாகவே பார்த்தோம். அது டாடா குரூப்லேருந்து வந்த ரெண்டு மூணு இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் இண்டெக்ஸ், அதாவது ஆக்சிஸ் ஏஎம்சியில் இருந்து பேங்கிங் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட என்எஃப்ஓ ப்ரைஸ், அதாவது அறிமுக விலை வந்து 10 ரூபாய்ன்ற ரேட்டில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு மேபினிக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பேங்கிங் இண்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்எஃப்ஓ ப்ரைஸ்லயே வந்து பை பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் கன்சிடர் பண்ணணும். என்எஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகிறது 3rd May வந்து ஓப்பன் ஆகிறது, இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது, 17th May அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து என்எஃப்ஓவில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்குது. கன்சிடர் பண்ணுறவங்க இந்த டேட்டில் வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணுற அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். பேங்கிங் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் தான் வந்து ஒரு ஹியூஜான கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதில் 29% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து HDFC பேங்க் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ICICI பேங்க் வந்து ஒரு 24% இருக்குது, ஆக்சிஸ் ஒரு 10% இருக்குது, SBI ஒரு 10% இருக்குது, கோட்டக் வந்து ஒரு 8% இருக்குது, இண்டசன் பேங்க் ஒரு 6% இருக்குது, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு 2.7% இருக்குது, அதே மாதிரி AU பேங்க் வந்து ஒரு 2% இருக்குது, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 2% இருக்கு, பேங்க் ஆஃப் பரோடா ஒரு 3% இருக்கு, ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு 2% இருக்கு, பந்தன் பேங்க் வந்து ஒரு 1% இருக்கு. ஸோ பேங்கிங் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து மேஜர் ஸ்பிளிட்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறது வந்து இதுல எல்லா, அதாவது பேங்கிங் இண்டெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்லயுமே வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. AMC வந்து ஆக்சிஸ் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட்னு இது ஸ்கீம் நேம். அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 10 இருக்கு, என்எஃப்ஓ ப்ரைஸ் வந்து 10 இருக்கு. ஸோ பெஞ்ச் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் தான் இதோட மெயின் பெஞ்ச் மார்க். இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 500 இருக்குது. இதோட எக்ஸிட் லோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.25% இருக்குது. ஸோ மெயினானது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, என்எஃப்ஓ ப்ரைஸ் வந்து 10 இருக்குது. ஆக்சிஸ் AMC வந்து ஒரு நல்ல AMC தான், டெஃபினட்டாக வந்து இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணுற ஃபண்டாக தான் வந்து இது அமையும். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 வந்து நிறையா செக்டர்ஸ் இருந்தாலும் ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதாவது நிஃப்டி 50 இருக்கிற செக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு, கன்சூமர் இருக்கு, ஆட்டோ லாஜிஸ்டிக், அதாவது மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு 5 செக்டர்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். அதுல ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 2014 ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து 27% வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, IT 16%, ஆயில் அண்ட் கேஸ் வந்து 11%, கன்சூமர் 13%, ஆட்டோ அண்ட் லாஜிஸ்டிக் 9%. இந்த மாதிரி 2015 பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து அதர் செக்டரை விட 32% ப்ராஃபிட் கொடுத்திருக்கு, 16 அதர் செக்டர் நல்ல ப்ராஃபிட் கொடுத்திருக்கு, 17 வந்து 33% நல்ல ப்ராஃபிட் கொடுத்திருக்கு, 18 கம்பேர் பண்ணுறப்ப அதர் செக்டரை விட கம்பேர் பண்ணுறப்ப 36% நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு, 19 20 37 21 38 22 35 23 34 24 இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அதர் செக்டரை கம்பேர் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து சர்வீஸ் செக்டரில் ஒரு தவிர்க்க முடியாத பொசிஷனரில் இருக்காங்க. அதனால டெஃபினட்டாக வந்து இது லாங் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியன் எக்கனாமி வந்து க்ரோ ஆகிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் சர்வீசஸும் வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கு. இந்த பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நிஃப்டி 50 வந்து ஆவரேஜாக வந்து 13.38% ரிட்டர்ன் கொடுத்து, அதே வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 18.76% வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது நிஃப்டியை வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நிஃப்டி 50 இருக்கிற பேங்க் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ரிட்டர்னாக நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் இண்டெக்ஸ் வந்து லாங் டேர்மில் நல்ல ஒரு வெல்த் கிரியேட்டராக அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் நிஃப்டி வந்து 16% கொடுத்தா இது 21% கொடுத்துருக்கு. 5 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் 15 வந்து நிஃப்டி 50 கொடுத்துருந்தா பேங்க் நிஃப்டி வந்து 20% கொடுத்துருக்கு. 7 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15% வந்து நிஃப்டி 50 கொடுத்துருந்தா பேங்க் நிஃப்டி வந்து 20% கொடுத்துருக்கு. 10 இயர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 14% வந்து நிஃப்டி 50 கொடுத்துருந்தா பேங்க் நிஃப்டி வந்து 19% கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸலண்டான ஒரு க்ரோத்தை வந்து பேங்க்
நிப்டி வந்து நிப்டி பிப்டியோட கம்பேர் பண்றப்ப கொடுத்துருக்கு. ஸோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட்டரா இருக்கு. எதனால நம்ம வந்து இண்டெக்ஸ் பண்ட வந்து மெயினா நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், நல்ல டைவர்டிபிகேஷன் இருக்கும், ஒரு ஸ்டாக் மட்டும் இல்லாம நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், நல்ல கன்சிஸ்டண்டா இருக்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான பேங்க்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன், ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குதோ அதோ அளவுக்கு நம்மளோட ஃபண்டு வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே கம்மியா இருக்கும், அதனால வந்து நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னு. நம்ம வந்து போர்ட்ஃபோலியோல இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் HDFC, ICICI, ஆக்சிஸ், SBI, கோட்டக், இண்டஸ்இன், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, IDFC, ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், பந்தன் பேங்க், AU பேங்க், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றது அப்படின்னா நமக்கு ஹியூஜான அமௌண்ட் வேணும். இப்போ ஒரு 500 ரூபாய் இருந்தாவே போதும் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல நல்லா டைவர்டிஃபைட் ஆயிட்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதர் இண்டெக்ஸ் ஃபண்டும் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ரிலீஸ் ஆகிறதுனால நமக்கு 10 ரூபாய்ன்ற ப்ரைஸில் கிடைக்குது. ஆக்சிஸ் AMC வந்து ஒரு குவாலிட்டியான AMC தான், அதனால வந்து இதுவும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நல்ல வெல்த் கிரியேட்டராக அமையும். ஸோ அதனால தான் வந்து இப்போ ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டை, அதாவது இது வரைக்கும் பேங்க் இண்டெக்ஸில் எதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணுறதை நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக் பை பண்ணுறேன், என்ன ஸ்டாக் செல் பண்ணுறேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டுருக்கேன், இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன். கார்ப்பரேட்டில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, நம்மளோட இந்திய எக்கனாமியை பற்றி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டுருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியாக பில்ட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும், அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.